இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 6 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் மிக மோசமான அடைவு நிலையை பதிவு செய்துள்ளதாக கூறி அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலகும்படி கோரிக்கை விடுத்துள்ள பரிகத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசினை டிஏபி மூத்த தலைவர் லிம் கிட்ஸ்யாங் கடுமையாக சாடினார். பதவி விலக வேண்டியவர் அன்வார் அல்ல, நியாயப்படி முஹிடின்தான் தாம் தலைமை ஏற்றுள்ள பரிகத்தா நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று லிம் கிட்ஸ்யாங் கேட்டுக்கொண்டார். 6 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு 6 மாநிலங்களையும் கைப்பற்றுவோம் என்று அன்வார் எந்த சமயத்திலும் உத்தரவாதம் அளிக்கவில்லை. ஆனால் முஹிடினோ தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதியில் 6 மாநிலங்களில் 5 மாநிலங்களை அல்லது 6 மாநிலங்களையும் பரிகத்தா நேஷனல் கைப்பற்றும் ஆற்றலை பெற்றுவிட்டதாக பகிரங்கமாக சவால் விடுத்தார். 3 மாநிலங்களை தவிர்த்து மேலும் 1 மாநிலத்தை கூட நகர்த்த முடியாமல் திணறி நிற்கும் முஹிடின் திடீரென்று பல்டியடித்து அன்வாரை பதவி விலக சொல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. நியாயப்படி முஹிடின்தான் பதவி விலக வேண்டும் என்று இஸ்கண்டார் புத்ரி முன்னாள் எம்பியுமான லிம் கிட்ஸ்யாங் கேட்டுக்கொண்டுள்ளார். கடா மாநிலத்தின் 15வது மந்திரி பசாராக முகமது சனுசி முகமது நூர் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 10 மணியளவில் அலோஸ்தார் இஸ்தானா அனாபுகிட் அரண்மனையில் மேன்மை தங்கிய கடா சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பட்லிஷா முன்னிலையில் நடைபெற்ற பதவியேற்பு சடங்கில் சனுசி நூர் 2வது தவணையாக கடா மாநில அரசுக்கு தலைமையேற்றுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கடா மாநில சட்டமன்ற தேர்தலில் சனுசி தலைமையிலான பரிகத்தா நேஷனல் மாநிலத்தில் 36 சட்டமன்ற தொகுதிகளில் 33 தொகுதிகளை வென்று சாதனை படைத்தது. கடா மாநில அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த இந்த வெற்றியை தொடர்ந்து கடா மாநில பாஸ் கட்சியின் துணைத் தலைவரான 49 வயதான சனுசி மாநிலத்திற்கு தலைமையேற்கும் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான சனுசி கடந்த 2008 ஆண்டு அன்றைய கடா மந்திரி பசார் காலஞ்சென்ற அசிசான் அப்துல் ரசாக்கின் அரசியல் செயலாளராக நியமிக்கப்பட்டது மூலம் கடா மாநிலத்தில் அவரின் அரசியல் பிரவேசம் தொடங்கியது. அந்த ஆண்டில் நடைபெற்ற 12வது பொது தேர்தலில் பாஸ் கட்சி சார்பில் முதல் முறையாக பலாந்தே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 252 வாக்குகள் வித்தியாசத்தில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் முகமது தஜூடினிடம் சனுசி தோல்வி கண்டார். 1969 ஆண்டுகளில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாக விளங்கிய கிரகன் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பரிகத்தா நேஷனல் சார்பாக 36 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது மூலம் அக்கட்சி உயிர் பிழைத்து விட்டதாக பொருள்படாது என்று அரசியல் ஆய்வாளர் ஜேம்ஸ் சின் கூறுகிறார். 1 தொகுதியை வென்றது மூலம் கிராகானோ அல்லது அதன் தலைவர் டொமினிக் லாவோ மார்த்தட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. கலப்பின தொகுதியான கெடா கூலிமில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அது மீண்டெழுவதற்கு இது போதாது என்று ஆஸ்திரேலியா தஸ்மனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவரான ஜேம்ஸ் சின் கூறுகிறார். 10 வேட்பாளர்கள் வைப்பு தொகையை இழந்துவிட்டனர் என்றால் அக்கட்சியிடம் இருந்து இனி எத்தகைய நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியும் என்று அவர் வினவினார். பரிசான் நேஷனலில் மாசிசா மாயிக்காவிற்கு ஏற்பட்ட அதே நிலைதான் கிராகானுக்கும் ஏற்படுமா என்ற கேள்விக்கு அரசியல் ஆய்வில் நிபுணத்துவம் பெற்றவரான ஜேம்ஸ் சின் மேற்கண்டவாறு கூறுகிறார். பூர்வக்குடி பெண் ஒருவர் யானை மிதித்து கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பேரா கரி குமர் மறுகுடியேற்ற திட்டத்தின் கம்பொங் பால் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. மாலை 5 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஜைத்தோன் என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட பெண் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது.
வீட்டின் பின்புறம் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை காட்டுப்பகுதியிலிருந்து ஓடி வந்த மதம் பிடித்த யானை அவரை மின்னல் வேகத்தில் தூக்கி எறிந்து மிதித்ததாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த அந்த பூர்வக்குடி பெண்ணை கிராமத்து மக்கள் அருகில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதற்குள் அவர் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து பேரா மாநில வனவிலங்கு தேசிய பூங்கா இலாக்காவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் அகதிகளாக அடைக்கலம் புகுந்துள்ள மியான்மரைச் சேர்ந்த மோன் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வியில் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான தனிப்பட்ட முறையில் பள்ளிகள் திறக்கப்பட்டு வருகின்றன. கோலாலம்பூர் புடுவில் திறக்கப்பட்டுள்ள ஒரு பள்ளியில் அக்குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேசிய பள்ளிகளைப் போலவே மோன் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அவர்களில் யாரும் கல்வியில் பின்தங்கிவிடக்கூடாது. அவர்கள் அடிப்படை கல்வியை பெறும் நோக்கில் மாதம் 150 வெள்ளி கட்டணத்தில் அவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் போதனை நடைபெறுவதற்கான அந்த பள்ளியின் நிர்வாகி நாய்வோனா கூறுகிறார். தேசிய பள்ளிகளில் போதிக்கும் மாணவர்களுக்கு நிகராக கல்வி போதனை தரம் இங்கு இல்லை என்ற போதிலும் மலேசியாவில் உள்ள அகதிகள் குழந்தைகள் குறைந்தபட்சம் கல்வியறிவு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் கல்வி நீரோடையில் சிறக்க வேண்டும் என்பதற்கான இப்பள்ளி திறக்கப்பட்டுள்ளதாக பள்ளியின் நிர்வாகி நாய்வோனா குறிப்பிடுகிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மோசமான அடைவு நிலையை பெற்றுள்ள அம்னோவின் இந்த படுதோல்விக்காக அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமிடி பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது புவாட் ஜர்காசி தெரிவித்தார். ஜஹீத் பதவி விலகுவதால் அம்னோ மறுபடியும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிவிடும், அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்பது வெறும் மனப்பால் குடிப்பதைப் போல் இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்று டாக்டர் முகமது புவாட் கூறுகிறார். இந்த தேர்தலில் அம்னோவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் முழு விசுவாசத்துடன் வேலை செய்து இருப்பார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியே. இந்நிலையில் இந்த தோல்விக்கு ஒருவரை மட்டும் விரல் நீட்டி குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று டாக்டர் முகமது புவாட் கூறுகிறார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.